ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் எந்த அட்வான்ஸ் புக்கிங்கும் இல்லாமல் மிக குறைந்த விலையில் தனி ஒரு நபர் முதல் பெரிய குடும்பம் வரை தங்கக்கூடிய ஒரு தங்கும் இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருமலை ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ரோட் கிராஸ் பண்ணி ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மில் தான் நாம் இப்போது நடந்துகிட்ருக்கோம். ராம்பகிஷா கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே இந்த லேனில் தான் அமைஞ்சிருக்கு. திருமலை கோவில் கோபுரத்துக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஜியர் மடம் தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரிய ஜியர் மடத்திற்கு எப்படி நாம் போகணும் என்ற லைவ் ரூட் வீடியோ இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பெரிஜியர் மடத்தில் டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம்ஸ், பாத்ரூம்ஸ், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. சிங்கிள் பர்சன், அதாவது தனி ஒரு நபருக்கும் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ தனி ஒரு நபர் முதல் 10-15 பேர் வரைக்கும் நீங்கள் சேர்ந்து திருமலைக்கு போயிருந்தாலும் தாராளமாக பெரியஜியர் மடத்தில் தங்கிக்கலாம். ரொம்ப சேஃபான இடம், எந்த பயமும் கிடையாது, ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் எல்லாமே ரொம்ப ஹைஜீனாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய லாக்கர்ஸ் நாம் அவைல் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. 500 ரூபாய் காஷன் டெபாசிட்டாக பே பண்ணணும். ஆதார் கார்டு காமிக்க சொல்லுவாங்க. ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் நோட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்டேயே ஆதார் கார்டு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆதார் கார்டு ஒரிஜினலாக இருந்தாலும் ஜெராக்ஸாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம நடந்து வந்த லேனுடைய எண்டில் இந்த E5 கேட் இருக்கும். E5 கேட்டில் உள்ளே நுழைந்து இமீடியட்டாக நம்ம லெஃப்டில் திரும்பினோம்னா பெரிய ஜியர் மடத்தினுடைய ஒரு என்ட்ரி கேட் இருக்கும். அதை தான் நம்ம இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த பெரிய ஜியர் மடத்தினுடைய என்ட்ரி கேட் வாகன மண்டபத்திற்கு எக்ஸாக்ட்லி பேக் சைட்லேயும் வைபோத்சவ மண்டபத்திற்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்லேயும் இருக்குது. இந்த டோர் ஜஸ்ட் எப்போவுமே மூடி வச்சுருப்பாங்க. நீங்கள் தள்ளி பாருங்கள், ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் இந்த என்ட்ரி கேட் வழியாகவே உள்ளே போயிடலாம். இல்லை லாக் பண்ணியிருக்காங்கன்னா கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேடி ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்தில் இன்னொரு என்ட்ரி கேட் இருக்குது, அது மூலமாகவும் நம்ம போய்க்கலாம். அந்த என்ட்ரி கேட்டுக்கு எப்படி போகணும் என்பதை இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். லாக்கர் நல்ல பெரிய லாக்கராகவே இருக்கும். ஸோ டோட்டலி லாக்கர் ரெண்ட் 100 ரூபாயும் காஷன் டெபாசிட் 500 ரூபாயும் மொத்தம் 600 ரூபாய் நம்ம கேஷாக மட்டும்தான் கொடுக்கணும். வேறு எந்த பேமெண்ட் மோடும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கேஷாக மட்டும்தான் நம்ம பே பண்ண முடியும். கேஷ் பே பண்ண உடனே லாக்கர் கீ நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. லாக்கரில் நம்முடைய திங்ஸ் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய டார்மெட்ரி ஹாலிலேயே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இதே நீங்கள் 4 அல்லது 5 பேராக சேர்ந்து போகிறீங்கன்னா ஒரு லாக்கர் தான் கொடுப்பாங்க. நமக்கு ஒருத்தருக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ 4 பேர் போயிருக்கீங்கன்னா 4×100 400 ரூபாய் நம்ம கேஷாக பே பண்ணணும். 500 ரூபாய் காஷன் டெபாசிட் கொடுக்கணும். மொத்தம் 900 ரூபாய் நம்ம பே பண்ணுவோம். 500 ரூபாய் காஷன் டெபாசிட். லாக்கர் வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம கீ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சமயத்தில் இமீடியட்டாக நம்ம கையில் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. இதே நீங்கள் ஒரு 6 அல்லது 8 பர்சனாக போயிருக்கீங்க, நிறைய லக்கேஜஸ் இருக்குது, ஒரு லாக்கர் பத்தாதுன்னா நீங்கள் இன்னொரு லாக்கரும் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கோவில் கோபுரத்துக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்தில் நிற்கிறோம். ஆஞ்சநேயர் கோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் சைடில் இந்த என்ட்ரி கேட் இருக்கும். இந்த என்ட்ரி கேட்டில் உள்ளே போய் நம்ம லெஃப்டில் திரும்பி பேஸ்மெண்ட்டில் கீழே படி போகும். அந்த படியில் இறங்கி போனோம்னா ஆஃபீஸ் இருக்கும். நமக்கு கொடுக்கப்படக்கூடிய லாக்கர்ஸ் 24 ஹவர்ஸுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ 24 ஹவர்ஸ் நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம். இங்கே லாக்கர்ஸ் எடுக்கக்கூடியவங்க மட்டும்தான் டார்மெட்ரி ஹால்ஸில் ஸ்டே பண்ண முடியும். 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த லாக்கர் சார்ஜ் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. 12 வயது மேற்பட்டவர்களுக்கு தான் லாக்கர் சார்ஜ் கேல்குலேட் பண்ணுவாங்க. இங்கே ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பட் ரூம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு முன்னாடியே இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கே லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. சப்போஸ் இங்கே நீங்கள் ரூம்ஸ் எடுக்கிறீங்கன்னா சில ரூம்ஸில் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், சில ரூம்ஸில் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ரூம்ஸ் தேவையோ அதற்கேற்றாற் போல் நீங்கள் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 15 நாட்களுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கணும். இப்போது லாக்கர் இருக்கக்கூடிய இடமும் டார்மெட்ரி ஹால் இருக்கக்கூடிய இடமும் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான் டார்மெட்ரி ஹால். இங்கே நம்ம நைட் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் 10-12 பேரெல்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ப்ரைவேட்டான ஒரு டார்மெட்ரி ஹால் தேவைப்பட்டால் இப்போ நம்ம பார்த்த இந்த டார்மெட்ரி ஹாலுக்கு பக்கத்திலே தனி ஒரு டார்மெட்ரி ஹால் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த டார்மெட்ரி ஹால் நாம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டார்மெட்ரி ஹால்லேயே நம்முடைய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த டார்மெட்ரி ஹால் நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்காக தங்கிக்கலாம். அந்த டார்மெட்ரி ஹால் நீங்கள் எடுக்கிறதாக இருந்தாலும் 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. 12 வயது மேற்பட்டவர்களுக்கு தான் ஒருத்தருக்கு 300 ரூபாய் வீதம் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கும், அமைதியாகவும் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரி கேட் வழியாக வந்தோம் இல்லையா, அங்கே ஒரு கோவிலும் இருக்குது. தினமுமே பூஜைகள் காலை மதியம் ஈவினிங் எல்லாமே நடக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலிருந்து பெருமாளுக்காக ஆண்டாள் மாலை வரக்கூடிய சமயத்திலும், தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்டு வஸ்திரம் கொடுக்கக்கூடிய சமயத்தில எல்லாம் அந்த பட்டு வஸ்திரங்கள் ஆண்டாள் மாலை எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் முதல்ல கொண்டு வந்து பூஜை செய்த பிறகு தான் பெருமாள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு சாற்றுவாங்க. ஸோ ரொம்ப ஒரு விசேஷமான இடம் தான் பெரிய ஜியர் மடம். பெரிய ஜியர் மடத்துலேருந்து காலையில் அங்கே பிரதட்சிணம் சேவா போகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு மடத்தை விட்டு வெளியே வந்தாலே புஷ்கரணி தீர்த்தத்தில் நம்ம குளிச்சுட்டு இமீடியட்டாக அங்கே பிரதட்சிணம் சேவாவிற்கு போய் ரிப்போர்ட் பண்ணிடலாம். அதே போல் 300 ரூபாய் தரிசனத்திற்கு போகிறதுக்கு, ஏடிசி சர்க்கிள் போகிறதுக்கு ஜஸ்ட்டு பெரிய ஜியர் மடத்துலேருந்து 3 நிமிஷம் மட்டும்தான் நமக்கு எடுக்கும். அதே போல் ஆர்ஜித சேவாக்கள் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா பெரிய ஜியர் மடத்துலேயே வாசல்லையே நமக்கு எல்லா ஆர்ஜித சேவா மண்டபங்களும் இருக்குது. ஸோ நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டான இடம் தான் பெரிய ஜியர் மடம். காலையில் 5:30 AM நைட் 10 மணி வரைக்கும் பெரிய ஜியர் மடத்தினுடைய கேட்ஸ் ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் திருமலைக்கு வந்து ரீச் ஆகுறீங்கன்னா மடத்திற்கு போய் லாக்கர் ஃபெசிலிட்டியும் டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் பெட்ஷீட் பில்லோ எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்திலே டிடிடியினுடைய 4 PSC ஹால்ஸ் இருக்குது. இந்த 4 PSC ஹால்ஸ்லேயும் இலவச லாக்கர்ஸும் இலவச டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. சம்டைம்ஸ் அது ரொம்ப கூட்டமாக இருக்கும், விசேஷமான நாட்களில் நமக்கு லாக்கரும் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ் ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட்டான இடம் தேவைப்பட்டால் பெரிய ஜியர் மடத்தை யூஸ் பண்ணிக்கலாம். விசேஷமான நாட்களில் பிஎஸ்சி ஹால்ஸில் உங்களுக்கு டார்மெட்ரி ஹால்ஸ் இடம் கிடைக்கலனாலும் லாக்கர் கிடைக்கலனாலும் பெரிய ஜியர் மடத்தில் நீங்கள் வந்து லாக்கர் எடுத்து தங்கிக்கலாம். டிடிடியினுடைய 4 இலவச PSC ஹால்ஸும் ரெகுலர் இன்டர்வல்ஸில் க்ளீன் பண்ணி அதுவுமே ரொம்ப சுத்தமாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் கோவிலுக்கு பக்கத்தில் தங்கக்கூடிய இடம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பெரிய ஜியர் மடம் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.